சாதனைகள் சாத்தியமே. இப்போ இந்த மாதிரி தன்னம்பிக்கை தன்னம்பிக்கைன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எல்லாரும் வளர்த்துக்கணும், வெற்றி பெறணும், வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்றோம். இந்த வளர்த்துக்கிறது எப்படி? இந்த தன்னம்பிக்கை கேள்வியில இருந்து நான் இன்னும் வெளியே வரேன். நல்லது. தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு மூன்று குணங்கள் நமக்கு இருக்கணும். ஏன்னா தன்னம்பிக்கை என்பது நமக்குள்ளதா இருக்கு, அதை வெளியே கொண்டு வரணும். சமயத்தில் ஒரு கவிதை போல நான் நீ விளக்கினேன், என்னன்னா, உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். உள்ளிருந்து உடைத்தால் ஜனனம், வெளியிலிருந்து உடைத்தால் மரணம். ஒரு கோழி முட்டை இருக்கிறது, அது உள்ளிருந்து உடைத்துக் கொண்டு வெளியே வந்தால் குஞ்சு வருகிறது. வெளியிலிருந்து யாராவது உடைத்தால் அது ஆம்லெட் போடலாம், அப்பாயில் போடலாம். ஒரு விதை தன்னை உடைத்துக் கொண்டு விருட்சமாக வெளியே வர வேண்டும். அதுபோல ஒவ்வொருவரும் தன்னை உடைத்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு வெளியே வர வேண்டும். அதற்கு மூன்று பண்புகள் வேண்டும். ஒன்று, நம்முடைய தோல்விகளுக்கு நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பெரும்பாலும் வெற்றிகளுக்கு நாம் பொறுப்பேற்போம், தோல்வி அடைஞ்சா பல பேர் மேல பழி போடுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்த பத்தாவது ஃபெயில் ஆயிட்டான். எனக்கு பத்தாவது ஒருத்த ஃபெயில் ஆயிட்டான். தம்பி ஏன் ஃபெயில் ஆனேன்னு கேட்டேன். நான் ஒழுங்கா படிக்கல சார், அதனால ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னா அவன் பெரிய ஆளாயிருவான். அவன் என்ன சொன்னா, டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தல சார் அப்படின்னு உடனே கேட்டேன். அதே டீச்சர் தான் எல்லாத்துக்கும் பாடம் நடத்தினாங்க, அவங்க எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்களான்னு. அவங்க எல்லாம் டியூஷன் போனா சார் அப்படின்னு டியூஷன் போனது பார்த்தேன். பாக்கி பேர் எல்லாம் முதலிருந்து போனா சார், சாக போற நேரத்தில் சங்கரானா எப்படி சார் பாஸ் பண்ண முடியும்? உடனே அடுத்த கேள்வி கேட்டேன். க்வெஸ்சன் எல்லாம் ஈஸியா இருந்துச்சா? ஆமா சார், எல்லாம் அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டேன் சார். என்ன நம்முடைய தோல்விகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். தோல்விகள் நேருகிற போது நாம் தோல்வி காரணம் எதனால அப்படிங்கறத ஆராயணும். ஆமா, ஏன்னா பெரும்பாலும் பொறுப்புங்கிறது அதுதான். ஆமா, நமக்கு கவலைப்படுவதற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், சிந்திக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. கவலைப்படுவது என்பது இப்படி நடந்து விட்டது என்று வருத்தப்படுவது, சிந்திப்பது என்பது இனிமேல் இப்படி நடக்காமல் இருக்க என்ன செய்வது என்று யோசிப்பது. ஏன் அப்படி நடந்தது, என்ன காரணம் அப்படி பார்க்கணும். அப்ப தோல்விகளுக்கு நாம் பொறுப்பேற்கணும். அப்ப கேள்வி கேட்கணும், நிறைய நம்மளே நம்மளே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, ஏன் பயிலான? அதான் ஜப்பான் நாடு முன்னேறதுக்கு காரணம், எதை செஞ்சாலும் அஞ்சு டைம் கேட்பான, வை 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 வை. ஃபெயில் ஆனால் ஏன் ஃபெயில் ஆனேன்? சரியா படிக்கல, ஏன் சரியா படிக்கல? எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினேன், ஏன் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும்? இல்லை அவெல்லாம் கூப்பிட்டான், அவன் கூப்பிட்டா நீ போகணுமா, உனக்கு லட்சியம் இல்லையா? அப்படி தனக்குனாலே அஞ்சஞ்சு முறை கேட்டுக்கோனேன். இரண்டாவது என்னன்னா, திறமைகளை வளர்த்து கொண்டே இருக்க வேணும். ஏன்னா திறமையை வளர்க்க வளர்க்கத்தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும். அந்த திறமைனா ஒவ்வொரு ஆண்டும் நான் திட்டமிட்டு திறமை வளர்க்கறது. நான் இந்த ஆண்டு நான் ஒரு சில திட்டம் போட்டு நான் சில திறமைகளை வளர்த்துறேன். எப்பவும் மாணவர்கள் என்ன செய்யணும், இந்த ஆண்டு நான் என்ன திறமை வளர்த்துறேன், கம்ப்யூட்டர் படிக்கிறேன்னா, ஒரு சைக்கிளிங் பழகிறனா, டிரைவிங் பழகிறனா, என்ன பழகிற ஒரு ஸ்கில். ஏன்னா ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அறிவு என்பது வேறு, செயல் திறமை என்பது வேறு. அந்த நீங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு காட்டுக்குள்ள போறான், திடீர்னு ஒரு காட்டாத்துல தண்ணி வந்துருச்சு. ஒருத்தன் வந்து கவலைப்படுறான், இன்னொருத்தர் சந்தோஷப்படுறான். ஏன்? அவனுக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு நேச்சல் தெரிஞ்சதுனால அவன் சந்தோஷப்படுறான். அப்படின்னா என்ன சார்னா, பிரச்சனைகள் பிரச்சனைகள் அல்ல, பிரச்சனைகளை தீர்க்கிற திறமை நமக்கு இல்லாததுதான் பிரச்சனை. ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ப்ராப்ளம்ஸ், அவர் இனபிலிட்டி டு ஹேண்டில் த ப்ராப்ளம் இஸ் த ரியல் ப்ராப்ளம். அதனால திறமையை வளர்த்துக்கணும். மூணாவது என்ன செய்யணும், சுய பச்சாதாபம் கூடாது, செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவான். சில பேர் காலையில் போய் கண்ணாடி முன்னால் நின்றுட்டு, இதெல்லாம் ஒரு மூஞ்சியா, இது எதுக்குமே லாய்க்கு இல்லை அப்படின்னு தனக்குத்தானே நெகட்டிவா ஸ்ட்ரோக் கொடுத்துருவான். சரி, நான் இதுக்கு எடுத்து சொல்லுன்னா, தாஜ்மஹால் உலக அதிசயம்னு சொல்றோம். இதனால உலகத்தில் அது போல வேற எதுவும் இல்லை. கொடைக்கானல் ஒரு தாஜ்மஹால், சேலத்தில் ஒரு தாஜ்மஹால், மதுரையில் ஒரு தாஜ்மஹால், என்ன தாஜ்மஹால் அப்படி இருந்துச்சுன்னா அது உலக அதிசயம் சொல்ல மாட்டோம். சீனிவாசன் தான் லைன்ல இருக்காரு, அப்படி இருந்தா சொல்ல மாட்டோம். ஏண்டா, அதனால தாஜ்மஹால் ஏன் உலக அதிசயங்கிறோம்னா, உலகத்துல அது போல வேற எதுவும் இல்லை. உலகத்தில் ஒன்றை போல இன்னொன்று இல்லை என்றால் உலக அதிசயம். அன்பு கூர்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய 880 கோடி பேர்ல உங்களை போல என்ன போல வேற யாரும் இல்லை. ஆகவே நாமெல்லாம் ஒரு உலக அதிசயம் தான்.